அக்டோபர் 2 VCK மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர் பேட்டையில் குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று அக்டோபர் 2 ரெண்டு முக்கியமான அரசியல் ரீதியான சம்பவங்கள். 1, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு உளுந்தூர் பேட்டையிலே இன்று நடந்திருக்கிறது. 2 முக்கிய அம்சம் என்னவென்றால், துணை முதலமைச்சர் உதயநிதியின் செயலாளராக மூத்த IAS அதிகாரி திரு பிரதீப் யாதவ் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த 2 விஷயங்கள் தான் இன்றைய அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகின்றன. இன்று உளுந்தூர் பேட்டையிலே நடந்து முடிந்திருக்கிற VCK-வின் மாநாடு தமிழ்நாடு அரசியலில் கடந்த, அதாவது செப்டம்பர் 10 ஆரம்பித்து தொடர்ந்து சர்ச்சைகளை உருவாக்கிய ஒரு நிகழ்வாகத்தான் அது இருந்தது. அன்று செய்தியாளர்கள் சந்தித்த VCK தலைவர் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் கலந்து கொள்ளலாம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து மாறுகிறதா, அதிமுகவுக்கு அணி மாறுகிறதா, அதிமுக கூட்டணியில் சேர்கிறதா என்றெல்லாம் விவாதங்கள் வெடிக்கத் தொடங்கின. ஒரு கட்டத்தில் இதை திருமாவளவனே சமாளிக்க முடியவில்லை. இன்னொன்று, அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கூறிய சில கருத்துக்களும் VCK-வுக்கும் திமுகவுக்கும் இடையில் சில மனஸ்தாபங்களை ஏற்படுத்தின. இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி இன்று அந்த மாநாடு உளுந்தூர் பேட்டையிலே நடந்து முடிந்திருக்கிறது. இந்த மாநாட்டில் முக்கிய அம்சமாக தீர்மானங்கள், அதாவது அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு 47 கூறியுள்ளவாறு மதுவிலக்கை தேசிய கொள்கையாக வரையறுக்க சட்டம் இயற்ற வேண்டும் என்ற ஒரு தீர்மானம். அடுத்ததாக, மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு சிறப்பு நிதி வழங்க வேண்டும், மதுவிலக்கு விசாரணை ஆணையம் ஒன்றை அமைத்திட வேண்டும் என்று மத்திய அரசை இதுபோன்ற தீர்மானங்கள் வலியுறுத்துகிற நிலையில், 5 தீர்மானம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அதாவது, தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக மதுபான கடைகளை மூடுவதற்குரிய கால அட்டவணையை அரசு அறிவிக்க வேண்டும், மாநில அரசு அறிவிக்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்தி ஒரு தீர்மானம். அடுத்ததாக, இன்னொன்று முக்கியமான தீர்மானம், தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் எவ்வளவு இருக்கிறது என்பதை நாடாளுமன்றத்தில் அளிக்கப்பட்ட அந்த பதில்கள் மூலம் மிக புள்ளி விவரங்களோடு இந்த தீர்மானம் எடுத்துச் சொல்கிறது. இது திமுக அரசுக்கு சற்று ஒரு நெடலான ஒரு தீர்மானம் தான். இந்த அளவுக்கு போதைப் பொருள் இருக்குது, அதாவது தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகிலே போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து விட்டது என்று தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி குற்றம் சாட்டி வருகிறது. அதே குற்றச்சாட்டை இந்த தீர்மானம் இந்த மாநாட்டிலே எடுத்துச் சொல்கிறது. இப்படியாக மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு இந்த தீர்மானங்களில் இந்த மாநாட்டிலே திமுக சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி TKS இளங்கோவன் கலந்து கொண்டிருக்கிறார். திமுக கூட்டணி சார்பில் அந்தந்த கட்சிகளின் மகளிரணி பிரமுகர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மாநாடு எப்படி, கூட்டம் எப்படி என்பதுதான் அடிப்படை கேள்வி. ஏனென்றால் இந்த மாநாட்டில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி தனது பலத்தை திமுகவுக்கு தெரியப்படுத்த வேண்டும், திமுகவுக்கு உணர்த்த வேண்டும் என்பதை திருமாவளவன் ஒரு ஹிடன் அஜெண்டாவாகவே வைத்திருந்தார். இந்த மாநாடு ஒரு பொது நோக்கத்துக்காக என்று அரசியல் ரீதியாக பேசப்பட்டாலும் இதனுடைய இன்னொரு நோக்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அங்கீகாரம் பெற்ற பிறகு நடத்தும் முதல் மாநாடு. அதனால் இந்த மாநாட்டில் நம்மளுடைய பலத்தை காட்டணும், இந்த மாநாட்டில் நாம் திரட்டுகிற கூட்டம் திமுகவுக்கு நம்முடைய பலத்தை உணர்த்துவதாக இருக்க வேண்டும், மாநில கட்சி அங்கீகாரம் பெற்ற பிறகு நடத்தப்படும் முதல் மாநாடு என்பதால் இதில் நம்முடைய வெயிட்டை நாம் காட்ட வேண்டும் என்பதுதான் திருமாவளவன் நிர்வாகிகளுக்கு இட்ட உத்தரவு. அதன் பேரில் தான் அவர் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஆயத்த கூட்டங்களையும் நடத்தினார். சரி, இந்த மாநாட்டில் எத்தனை பேர் திரண்டார்கள் என்பதுதான் இதோட இந்த மாநாட்டின் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது. இதை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்ன ரிப்போர்ட் போயிருக்கு என்பதுதான் நாம் விசாரித்த வரையில், உளுந்தூர் பேட்டை நெடுஞ்சாலைக்கு பைபாஸ் ரோட்டுக்கு பக்கத்திலே இந்த மாநாட்டுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே லோக்கல் போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பைபாஸுக்கு பக்கத்தில் இவ்வளவு பெரிய மாநாட்டுக்கு அனுமதி அளித்தால் போக்குவரத்து நெருக்கடி மிக கடுமையாக இருக்கும் என்று போலீஸ் உயரதிகாரிகளுக்கு அவர்கள் நோட் போட்டிருக்காங்க. இருந்தாலும் அந்த இடத்தில் கூட்டணி கட்சி என்பதால் இந்த இடத்த நான் மாற்ற சொன்னோம்னா அதில் சில அரசியல் விவாதங்கள் வெடிக்கும் என்பதால் அந்த இடத்திலேயே அனுமதி அளிக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்று இந்த மாநாட்டை ஒட்டி
உளுந்தூர்பேட்டை பைபாஸில் மிக கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. கார், வேன், டாடா ஏசி, லாரி, அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள், இப்படி பல்வேறு வகைகளில் மாநாட்டுக்காக 6000 வாகனங்கள் வந்திருக்கின்றன. அவர்கள் பார்க்கிங் செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட இடம் போதாமையால் நெடுஞ்சாலையில் பைபாஸ் ரோட்டில் ஆங்காங்கே வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது இன்று பிற்பகல் தொடங்கி 3 மணி என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அப்போதிலிருந்தே அந்த கூட்டம் வரத் தொடங்கியது. மாநாடு முடியும் வரை இருக்கிற கூட்டத்தை கருத்தில் கொண்டு மேலே சென்றிருக்கிற ரிப்போர்ட் என்னவென்றால், விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் சாலிட்டாக, அதாவது சர்வ நிச்சயமாக 40,000 பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். மேலிடத்துக்கு சென்ற உளுந்தூர்பேட்டையிலிருந்து இன்று இரவு மேலிடத்துக்கு சென்னைக்கு சென்ற ரிப்போர்ட் என்று சொல்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே எச்சரித்தபடி போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்று போலீசார் எச்சரித்தபடியே மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. எந்த அளவுக்கு என்றால், வடக்கு மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய அஸ்ராகர்க் ஐபிஎஸ் அவர்கள் இன்று மாலை உளுந்தூர்பேட்டையிலே அவரே நின்று போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய அளவுக்கு, அவர் வடக்கு மண்டல ஐஜியே ரோட்டில் நிற்கிறார்னா அனைத்து அதிகாரிகளும் இறங்கி உடனடியாக இறங்கி போர்க்கால அடிப்படையிலே போக்குவரத்து நெரிசலை தீர்க்கும் பணியிலே ஈடுபட்டார்கள். அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மாநாடு முடிந்து அந்த கூட்டம் வெளியே வந்து அவரவர் ஊருக்கு செல்லும் வரை அந்த போக்குவரத்து நெரிசலை எப்படி கையாள்வது என்பதில் அஸ்ராகர்க்கு உத்தரவின் பேரில் அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய உளுந்தூர்பேட்டையிலிருந்து கிடைக்கும் ரிப்போர்ட். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், துணை முதலமைச்சர் உதயநிதியின் செயலாளர் என்ற முக்கியமான அந்த பதவிக்கு, ஏனென்றால் அடுத்த 2026 தேர்தல் வரைக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதியின் ஆட்சி ரீதியான செயல்பாடு, கட்சி ரீதியான செயல்பாடு இரண்டுமே மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றன. அந்த வகையில் அவரது செயலாளராக பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் இன்று நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே நாம் டிஜிட்டல் திணையில் இது பற்றி விளக்கியிருந்தோம். அதாவது உதயநிதியோட செக்ரட்டரி ஆகிறதுக்கு, அதாவது டெப்டி சிஎம்மோட செக்ரட்டரி யார் என்பதிலே ஐஏஎஸ் அதிகாரிகளுக்குள் மிக பலத்த போட்டி நிலவியது. பல பேர் அதுக்கு லாபி பண்ணாங்க. ஆனால் நாம் ஏற்கனவே வெளியிட்ட பட்டியலிலே உறுதியான இடத்தில் இருந்த திரு பிரதீப் யாதவ் தான் இன்று அந்த இடத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த ஆட்சி அமைந்ததும் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அதன் பிறகு இப்போது நிதித்துறை செயலாளராக இருக்கிறார். அவர் முதல்வரின் செயலாளராக இருந்தபோது அவர் செய்த சில மாற்றங்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள் பதவிகளில் அவர் செய்த மாற்றங்களால் நல்ல இடம் கிடைத்தவர்கள் உதயச்சந்திரனின் ஆதரவாளர்கள் போலவும், அவர் செய்த மாற்றங்களால் சில நல்ல இடங்களை இழந்தவர்கள், அதாவது நல்ல பதவிகளை இழந்தவர்கள் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ்க்கு எதிரானவர்கள் என்பது போன்ற ஒரு பேச்சும் ஐஏஎஸ் அதிகாரிகள் வட்டாரத்தில் தொடர்ந்து நீடித்து வந்தது. இந்த நிலையில்தான் இப்போது பிரதீப் யாதவ் டெப்டி சிஎம்மோட செக்ரட்டரி என்ற இந்த நிலையில், ஏற்கனவே உதயச்சந்திரன் ஐஏஎஸ்ஸால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் என்ற நிலைப்பாட்டிலே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் உற்சாகமாகி இருக்கிறார்கள். இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உதயச்சந்திரன் செயலாளராக இருந்தார். அப்போது பிரதீப் யாதவ் அவரை, அவருக்கு இணையான அவரிடம் ரிப்போர்ட் செய்யும் அளவுக்கு பிரதீப் யாதவ் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் இருவருக்கும் இடையே ஒரு இடைவெளி விழுந்தது, ஒரு டிவைடிங் ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் உதயச்சந்திரன் ஒரு முனை என்றும் பிரதீப் யாதவ் இன்னொரு முனை என்றும் ஒரு பிம்பம், ஒரு தோற்றம் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இடையிலேயே ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் உதயநிதியுடைய, அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதியுடைய செயலாளராக வந்ததும், ஏற்கனவே உதயச்சந்திரனால் பாதிக்கப்பட்டோம் என்ற மனநிலையிலே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் இனி நம்ம எல்லா ரிப்போர்ட்டையும் பிரதீப் யாதவ் அவர்களிடத்தில் சொல்லலாம் என்ற ஒரு ஆலோசனையில், ஒரு விவாதத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து பிரதீப் யாதவுக்கு ஃபோன் போட்டு இன்று வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் உதயச்சந்திரனுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு என்ற ஒரு பிம்பத்தில் இருக்கும் அவர்கள் பிரதீப் யாதவுக்கு வாழ்த்து சொல்வதன் மூலம் இனியாவது தங்களுக்கு ஒரு வளமான மீதம் இருக்கும், இந்த நாட்களில் தங்களுக்கு வளமான இடங்கள் கிடைக்கும் என்ற கணக்கில் இப்படி செயல்படுகிறார்கள் என்பதுதான் கோட்டை வட்டாரத்திலே இன்றைய ஹாட் விவாதமாக இருக்கிறது.
அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. அக்டோபர் 2 VCK மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர் பேட்டையில் குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.